நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? புளி கரசல மீன் குழம்பு, தக்காளி வெங்காயமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன குழம்பு? மீன் குழம்பு வச்சிருக்கோம். மீன் குழம்பு, மீன் குழம்பு பக்கத்துல வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டு கடைசியா தான் சிக்கன் குழம்பு. சிக்கன் வறுவல் பண்ணிடுவாங்க. ஏதோ பண்ணு, நான் சாப்பிட மாட்டேன். நீங்க தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க. சிக்கன் மீன் வறுக்கட்டுமா? எல்லா மீனையும் குழம்பு வச்சுக்கலாம். உன்னோட சாய்ஸ், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எங்க வீட்டுக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில போட்டு செய்யற ஐட்டமே விரும்ப மாட்டாங்க. மீன் வறுத்து வறுத்து சாப்பிட்றது, சிக்கன் இந்த சிக்கன் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. மற்றபடி இந்த பூரி சப்பாத்தி இதே மாதிரி இந்த எண்ணெய் ஐட்டம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. என்னாச்சு மைஸ், எல்லாம் ரெடி ஆயிச்சா? எல்லாம் ரெடி ஆயிட்டுங்க. சாப்பிட வேண்டியதான். என்னென்ன ரெடியா இருக்கு? சிக்கன் வறுவல், மீன் குழம்பு, மட்டன் குழம்பு. இப்போ வந்து இறையெல்லாம் கழுவி வச்சுட்டேன். உபயோக உட்காந்து சாப்பிட வேண்டியதான். சரி 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 சரி, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இங்கே பாருங்க, சாப்பாடுலாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாற இப்போ வந்து சகாசம் உட்காந்தாச்சு. இப்போ வந்து மட்டன் குழம்பாடி இங்கே நானே போடுறேன். பப்ளி என்ன சாப்பிட்டுருக்க? மெயின் தான் மீன் மண்டை தான் பப்ளுக்கு. பப்ளுக்கு பார்த்தீங்கன்னா மீன் மண்டை தான் பிடிக்கும். அதை தான் இப்போ சாப்பிட்டுட்ருக்குறான். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து மட்டன் குழம்பு, சகாஸுக்கும் மட்டன் குழம்பு, மாமியும் மட்டன் குழம்பு தான். பப்ளு குழம்பு குழம்பு
நான் கேக்குறதாக சொல்றீங்களா? பப்ளு, அம்மா செஞ்சதுல உனக்கு எது பிடிச்சிருக்குது? அப்புறம் மட்டன் ஊத்தி சாப்பிட்டு இருக்கற யாருக்கண்ணா? அப்பா கண்ணா, ஏன் எப்படி இருக்கு? ஏங்க உங்க கண்ணை பார்த்து சிரிக்கிறானே பபுலு? இங்க பாருங்க, எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்ப நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன். கடைசியா நான் வந்து ஹாப்பியா தீபாவளி வந்து கொண்டாடிட்டோம். இதுதான் மதிய சாப்பாடு. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.